நண்பர்களே, என்னாச்சுன்னா ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. நான் தான் ஷூட்டிங் கிளம்புவேன். இப்ப வந்து என் மனவும் விஷ்ணுவும் இப்ப அவள் ஷூட்டிங் போறாவும். அவர் வந்து ஒரு படத்துக்கு நடிக்க போறாங்க. ரெண்டு பேருமே தான் அதுல ஒரு கதாநாயகம் நடிக்காவோ, கதாநாயகனா அது முக்கியமான கேரக்டர் நடிக்காவோ வந்து அதான் மனவும் விஷ்ணு போறவா. இப்ப அவளுக்கு நான் வந்து ட்ரெஸ் எடுத்து வைக்கேன். நிறைய இருக்குடா, நீ மாமனை கேட்டுக்கோ. பவுடர் கடையில போய் சட்டி வாங்குவேன். சட்டி வந்து அசிங்கமா நினைக்கலாம். நான் கூட சட்டி வச்சு பார்த்து வாங்குவேன். கட்டி கொண்டு போவாரு என் பிள்ளையும் கட்டி கொண்டு போகுது. இன்ஸ்டாகிராம்ல வந்து வீடியோ போடுற பார்த்து கூட்டுவாங்க. அதே மாதிரி எல்லாமே வீடியோ போடுங்க, வாங்குங்க. இது வந்து ஒரு இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னா, எல்லாத்துக்குமே ஒரு வாழ்க்கை இருக்கு. எல்லாமே நீங்க வந்து கண்டிப்பா வந்து வீடியோ போட்டேங்க. யாரு என்ன ஏசலாம் பேசலாம் என்ன, என் மனவ பேசாத ஏச்சா நான் சின்ன கொட்டை அந்த கொட்டை கண்ணுவானு பிடிச்சி என்ன செய்ய வேணும்னு. ரைட்டு, அப்புறம் நான் கோமரம் கட்டுறேன். ஐயா இன்னொரு அங்க சீன உண்டு, உனக்கு என்னது உன் சட்டையில இருந்து கோமரம் நிக்க வைப்பாங்க. அந்த மாதிரி சீனும் உண்டு. என்னது ஆமா, இந்த அம்மனமா வந்து ஒழுங்கு மாதிரி இருப்பாங்க. அதெல்லாம் சீனும் உண்டு. சின்ன பையன் தான் நடிக்கணும்னு நடிக்கணும்னு அதுக்கு நடிக்க சொல்லக்கூடாது. மாமா சொல்ல கேளுமா, ஆடுங்க. சச்சு கொடுக்கணும், சரி பாத்துக்கோ. இவன் அவர் தான் கொடுக்க போறோம், நான் போகல. இது மாத்திரமா நல்லா இருக்கு. கண்ணாடி போட்டு வேணா பாத்துக்கோங்க. ஒரு தடவை கண்ணாடி ஒரு தடவை போட்டு பாத்துக்கோங்க. சரி டைம் பேச்சு நினைக்கூடாதுமா. நண்பர்களே, என்னாச்சுன்னா தம்பி வந்து ஷூட்டிங் ஒரு படம் நடிக்க வந்திருக்கான். அதாவது அங்கே ஒரு கிராமத்தில் நிற்கும். கோயம் எங்கே, தருமபுரியா? தருமபுரியிலேருந்து ஒரு கிராமத்தில் வந்து நிற்கணும் பாருங்கள். சூப்பர் கிராமம், அழகாக இருக்குது. இங்கே ஷூட்டிங் செட்டுக்கு வந்தேன். இப்போ நான் ஊருக்கு கிளம்புறேன். தம்பி பார்த்து சொல்லிட்டு நான் நாளைக்கு காலையில் வந்துடுவேன். காரை எடுத்து கொடுத்துட்டு, காரை வந்து வீட்டில் எடுத்து கொடுத்துட்டு அப்படி வந்துடணுமா. ஆ வந்துடுறேன், அக்கா அம்மா கூப்பிட்டு வரணும். இன்றைக்கி ஒரு நாள் மாமரம் இருந்துக்கோ, நான் வந்துடுவேண்ணா. ஒன்று பயம் இல்லை உங்களுக்கு. சரி.